இவங்களும் முக்கியம் அவங்களும் முக்கியம் அப்படின்னே ரொம்ப காலமா இந்த ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் பொண்ணு நான் பொண்ணு வீட்டு சைடுனு சொல்ல முடியும் பையன் வீட்டு சைடுனு சொல்ல முடியும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இன்னைக்கு காலையில புதுசா ஒரு அறிக்கை தினிசா கொடுத்திருக்காரு போல ஆமா என்ன வச்சுக்கங்களேன் அவர் வந்து ராஜ்யசபா எம்பிதான் அதிமுக எம்எல்ஏ தானே ஆக முடியும் தமிழ்நாட்டில் பாஜக நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த சூழல்ல வந்து நாங்க வந்து எந்த கூட்டணியில இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் நாங்க இது பண்ணல அதை வந்து நாங்க ஜனவரியில தான் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி ஜி வாசன் தமிழ்வான்ல

சாஜகான்னு ஒரு படம் விஜய் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அப்படி அந்த மாதிரி ஆனா அவர்ல அந்த படத்துல லவ் பண்ணி அந்த இவரு திருவிறையா சரி இவரு தானே சீன் போஸ்ட்டு காசு போகாது ஏதாவது ஒண்ணாந்துடணும் இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் பத்தி சொல்லிட்டே இருந்தோம் கடலூர் தஞ்சாவூர் நாகர்கோவில் அப்படின்னு அங்க இடத்துல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது உள்ளாட்சி கவுன்சிலர்கள் சண்டை ஊட்டியில சண்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பஞ்சாயத்துகள் போயிட்டே இருந்தது திருநெல்வேலியில் அந்த மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூணு பேரை வந்து கட்சியை விட்டு கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக சொல்லி ஆறாவது வார்டு கவுன்சிலர் இருவார்டு கவுன்சிலர் இருபத்தி வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜ் ஷேக் மன்சூர் அரவிந்தன் அப்படின்னு மூணு பேரையும் வந்து தற்காலிகமாக வந்து கட்சியில வந்து நீக்கியிருக்கிறாங்க தி பவுல்ராஜ் ஷேக் மன்சூர் அரவிந்த்ராஜ் அரவிந்த் மதநாலயங்களில இருக்கு பாருங்களேன் என்னதான் இருந்தாலும் ஒரு மதர்ச்சாபின்மை வந்து ரொம்ப கட்சியை விட்டு தூக்குறது கூட நாங்க வந்து அந்த மாதிரிதான் மதச்சா தான் இது பண்ணுவோம் திரும்பியெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல தற்காலிக நீங்க தான் சேர்த்துருவாங்க நீங்க எப்ப மறப்பீங்களோ அப்ப சேர்த்திருவாங்க

என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்க வந்து வேர்ல்டு கப் தோத்ததுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்றாங்க இப்பள்ள ஒரு ஜோசி தான் காரணம் ஆமா இப்ப ஒரு ஜோசியக்காரர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அஷ்டமத்து சனி சனியிருந்து மோடிக்கு அவர் வந்து சந்திரயான் டூ போனாரு அதனால தான் அது வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு த்ரீ போல அதனால இல்ல இன்னொன்னு நானும் அந்த வீடியோ பார்த்தேன் இந்தியாவோட தலைவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க கான்சியூஷன் படி ஜனாதிபதி தானே வரும் இல்லையா மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே பிரதமர் அது ஜோஷிகார் இந்தியாவோட முதல் குடிமகன் நம்ம யார சொல்றோம்

இந்திரா காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க வேர்ல்டு கப் ஃபைனல் நடத்திருக்கீங்க அதுதான் இந்த தோல்விக்கு காரணம் இனிமேலாவது இந்த மாதிரி வேர்ல்டு கப் பைனலாம் நடத்துறப்ப அது என்ன நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அதெல்லாம் பார்த்துட்டு நடத்துனோம்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு இவர பெரிய ஜோசியக்காரா இருப்பார் போல ஆமா அந்த மாதிரிதான் ஜோசியம் பார்த்து சரி ஸ்டேடியம் பேர் என்னவா ஸ்டேடியம் வந்து மோடி அதெல்லாம் காரணம் இல்லை சொல்ல மாட்டார்ல அவர் சொன்னா அவர் சொன்ன பிரச்சனை பதவி போயிடும்ல ஆமா சரி பாஜக முன்னாடியுமே நிறைய பேர் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து அங்க சொல்லுவாங்க திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு இந்த நம்மளோட ராம்தாஸ் அத்வாலாம் கொரோனா கொரோனா கோகோ இந்த மாதிரி அவர் ஆனா பாஜக கிடையாது பாஜக கூட்டணியில் அமைச்சராரு ஆனா பாஜக தலைவர்களே கூட நிறைய பல்வேறு இது போன்ற கருத்துக்களை வந்து ஹெல்த் மினிஸ்டர் என்னது இது போட்டு விட்டார்ல நமக்காக ராமாயண் மகாபாரத டிவில போட்டார்ல கொரோனா அந்த மாதிரி நிறையா தலைவர்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் பாஜக சரி இவங்க இப்படி தான் நம்ம ஏற்கனவே இப்படி மன்சூர் அலிகான்னு சொன்ன மாதிரி பாஜக இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கூட வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்ப்போம் ஆனா காங்கிரஸோட தலைவர்கள் முற்போக்காக இருக்கிற தலைவர்கள் ஒரு பெண் தலைவர் அப்படின்னு எல்லாருமே நாங்களும் இனிமேல் அந்த வழியை தான் பின்பற்றுவோம் இதுதான் விக்ட்ரிக்கான ஃபார்முலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறங்கிற மாதிரி ஏற்கனவே ராகுல் காந்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த சவுக்கிதார் சோர்கே அப்படிங்கிறதப்பையும் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அப்புறம் மோடி என்றால் அது சொன்னதுக்கு தான் வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் எம்பி பதவியெல்லாம் பயங்கர செக் ஆச்சு சரி அதெல்லாம் கூட விட்டுடலாம் இந்த வாட்டி ஒரு பிரச்சார கூட்டத்தில் இருக்கிறப்போ பனோட்டி பனோட்டி பனூட்டியா பன்னட்டியான்னு தெரியல அது அந்த அந்த ஊர் லாங்குவேஜ் சோ வந்து அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆமா நானும் கேள்விப்பட்டேன் போரடத்துல எல்லாம் தோக்குறாரு அவர் பனட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பனட்டிக்கான அந்த டைரக்டா தமிழ்ல உருட்டி உருட்டி பார்த்தா அது ஒரு வசை சொல்ல முடியாது ஆனா ஒரு அவசகுணமான ஒரு வார்த்தை பீடை அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றாரு ராகுல் ஏன் இப்படி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது அதே சமயம் ராகுலை பற்றி சோனியா காந்தியை பற்றி மோடி சொன்னதெல்லாம் இப்போ சரியா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ஆனால் ராகுல் காந்தியோட ஸ்டேட்டருக்கு இது தேவையா அப்படிங்கறது எல்லாரோட கேள்வியா இருக்கு ஏன்னா இப்போ மம்தா பேனர்ஜி தான் இதை விட ஒன்று சொல்லியிருக்காங்க பாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவர் போறமே எல்லாம் பாவம் சின்னு பாவம் தான் வரும் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியன் ஜெர்சியே வந்து காவி நிறத்திற்கு மாற்றணும்னு நினச்சாங்க ஆனால் அது முடியலை அதனால இந்தியன் ஜெர்சியில ஒரு கோடை மட்டும் காவியா மாத்தி விட்டாங்க

சரி போரில் ஜெயிச்சாகணும்ல ஆமாம் அதுக்காக இந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப ரிவர்ஸில் தான் போனோம் ஜெயிக்கலாம் முடியாது நீ இவ்வளோ இறங்குற யா நான் த தரமட்ட அளவுக்கு இறங்குவேன் இறங்கி செய்வேங்கிற மாதிரி அப்புறம் ஏற்கனவே அதுக்கு பாஜக லீடர் கூட யாரோ சொல்லியிருந்தாங்க போல நீங்கள் ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து மரண வியாபாரின்னு சொன்னதுக்குதா தான் அடுத்து நீங்கள் ஜெயிக்கவே முடியல அடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மன்சூர் அலிகான் அவர் வந்து நிறையா செய்திகள் வந்திருக்கு போலே ஃபர்ஸ்ட் வந்து அவர் இந்த முன்ஜாமீனுக்கு வந்து ஏதோ ஆயிரம் பிளக்கு நுங்கம்பாக்கம் ஏதோ மாத்தி போட்டுட்டு நீதிபதி அள்ளி வந்து கண்டிச்சிருக்காங்க போல அடுத்து வந்து ஆயிரம் பிளக்குல ஏதோ ஆஜராகி சொன்னதுக்கு தொண்டையல் ஆபரேஷன் கதையா நான் ஒரு வாரமா தொடர்ச்சியா எனக்கு வந்து தொண்டை வலிங்க அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் நேத்து வரைக்கும் பிரஸ் மீட்ல பேசிட்டே இருந்தேன் ஜனகனமனன் பாடலாம் பாடني என்ன என்னனே பொசுக்குனி இப்படி சொல்ற அப்படிங்கற மாதிரி ஆமா அதோட வந்து வருந்து வருந்துகிறேன் அப்படினு சொல்லிருக்காரு ராஜராயிட்ட ஆமா பாரி ராஜா மன்னிப்பிக்கே சொல்லிட்டு அப்படி எல்லாருமே பேசின விஷயங்கள் திருசாவை நான் அந்த மாதிரி பேசவில்லை அந்த நோக்கத்துல நான் பேசல பட் அந்த மாதிரி புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் வருந்துகிறேன் அப்படின்ற மாதிரி பெரியவர் கமலா சார் இவர் சொன்னது ஒண்ணு நாங்க புரிஞ்சிட்டது ஒண்ணு ஆமா பேசனது தான் பெப்பர் பேண்ட் ட்ரிக்ல தொடர்ச்சி இந்த வீடியோல வந்துகிரேன்னு சொல்லியிருந்தா கூட இப்போ அந்த கோர்ட் கேஸ் தௌசண்ட் லைட் பதிலா நுங்கம்பா கிட்ட திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அங்க போய் நான் கர்வம் என்ன ஆகிறது மனுஷன் நான் வந்து என்ன மோதி பார்க்கலாமா என்னை வந்து மோதி என் பின்னாடி கூட்டம் இருக்கு பேசிட்டு நானெல்லாம் மன்னிப்பு கேக்குற ஆள் கிடையாது அப்பின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் திரும்ப அங்கே வரணும் வந்து கேட்டுருக்கேன் சிலர் வந்து சாவர்க்கர டைப்ல முன்னாடியே மன்னிப்பு கேட்டுருவாங்க சிலர் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு நான் என்ன சாவர்க்கரன்னு சொல்லிட்டு ஆறு மாசம் கழிச்சு போய் மன்னிப்பு கேப்பாங்க இது பம்ப்லைட்டு தான அது குணம் வாழ்த்துகள் ப்ரோ இனிமே நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் போயிருவீங்க போலய மத்திய கைலாஸ் டு இந்திரா நகர் யூ டர்ன் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பாலம்லாம் வந்து முதல்வர் வந்து திறந்து வச்சிருக்காரு பதினெட்டு கோடி ரூபா போல இதனால வந்து ராஜீவ்காந்தி சாலையில் அந்த பரபரப்பான அந்த சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் குறையுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ஹாப்பியா இருப்பீங்களே ஆமா ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து வேலைச்சேரியில் ஒரு பாலம் கட்டினாங்க ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் ஃபீனிக்ஸ்ல இருந்து வரப்போ காமாட்சி ஹாஸ்பிட்டல் நோக்கி திரும்புறதுக்கு வந்து கீழ் நோக்கி வராம அப்படியே மேல் நோக்கி அப்படியே ஸ்வயங்கு இந்த சி மாதிரி ஒரு வளைவு இருக்கும் அதுல போனா வந்து சல்லுன்னு போயிடலாம் அது ஒரு நல்ல பாலம் ஏன்னா வந்து கீழே கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ மேலே மேம்பாலம் கட்டுவாங்க அது வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு இப்போ வேலை வேலைச்சேரி இந்த ஏரியாவுகளும் நிறைய கட்டி பாலத்துக்கான நோக்கமே அந்த மாதிரி தான் ஆமாம் அதே மாதிரி தரமணிலிருந்து அந்த பக்கம் வர்றவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பாலம் உண்டு தரமணியிலிருந்து ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு போகிறவங்களுக்கு நீங்கள் கீழே போயெல்லாம் கஷ்டப்படாதீங்க சூப்பர் பாலம் ஆமாம் அதுவும் அதே மாதிரி இருக்கும் நீட்டாக போய் அங்கே இறங்கிடும் ஸோ அங்கே ஏறினீங்களா இங்கே லேண்டானிங்களா ஆனீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கூட ஓகே இந்த இருந்து மத்திய கிளாஸ் போகிறவங்களுக்கான டைம் டியூரேஷனை கம்மி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க டைடல்லேருந்து திருவான்மியூர் போகிறவங்க அங்கே ஒரு ரைட் எடுப்பாங்க அந்த பெரிய பெரிய ஒரு ஃபோர்காஸ்ட் ரோடு மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே மெட்ரோ ஒர்க்கும் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்திரா நகரில் ஒரு ரைட் எடுத்தோம்னா பெசன் நகர் போக முடியும் இந்த ரெண்டு ரைட்டுமே வந்து எடுக்கக்கூடிய ரைட்டு தான் இதை ரெண்டையும் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த நேராக போய் பிள்ளையார் தானே அந்த ஊர் சு முருகன் தான் சுற்றுவாரா அந்த மாதிரி ஒரு பெரிய யூ டர்ன் போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டையுமே வந்து பிளாக் பண்ணி இப்படி போயிட்டு வரனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் அதிகமாகும் அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அதிகமாகும் ஆனால் செவனேனு நாங்கள் சிம்பா தான் தாண்டிட்டு இருந்தோம் இப்படி தாண்டறனால டிராஃபிக் அதிகமாகுது அப்படின்னு மேதமை புரிந்திய தமிழக அரசு நினைக்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த பாலை வந்ததை யூஸாக யூஸ் இல்லையா தான் அதை மட்டும் சொல்லுவோம் ஒரு பத்து வருஷமா அந்த ஊரில் குப்பை கொட்டுறேங்கிறனால எனக்கு தெரிஞ்சது அது ஹெல்ப் பண்ணும் வேளச்சேரி பிரிட்ஜ் அளவுக்கு இல்ல மேடவாக்கம் கிட்ட ஒரு பிரிட்ஜ் போட்டுருக்காங்களே பெருசா ஒரு அங்கிருந்து ஜெயச்சந்திரன் டிகல்ஸ் இருக்கும் ஆமா அந்த அளவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாது இப்படி கிராஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்து மெட்ரோ வேலைகள்லாம் வருங்கிறப்போ யூ டர்ன் போடுறதுக்கு பதிலாக இப்படி மேலே போய் யூ டர்ன் போடலாம் ஆனால் கீழே யூ டர்ன் போடுறது தானே ஈஸி அதுக்கு எதுக்கு மேலே போய் யூ டர்ன் போடணும்னு நிறைய கேள்விகள் கேட்டால் திமுக நிறைய பேர் எங்கள் அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுங்க அப்படிங்கிறாங்க எங்க அப்போ எப்பயும் செய்வீங்க இது ஒரு தப்பான திட்டம் இந்த மோன ரயில் திட்டம்னு கூட அம்மா கொண்டு வந்தாங்க அதுக்கெல்லாம் எங்க இதெல்லாம் யாராவது செய்ய முடியுமாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இதையும் திட்டிருக்கணும் அதே மாதிரி இங்கிட்ட ஒரு யூ டர்ன் போட்டிருக்காங்கல்ல அங்கிட்ட ஒரு யூ டர்ன் போட போகிறாங்களாம் ஸோ தூரத்துலேருந்து பார்த்தாங்கன்னா நைட் நேரம்லாம் இப்படி ஒரு யூட்டன் போட்டு விளையாடலாம் அப்படி ஒரு யூட்டன் போட்டு விளையாடலாம் இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே நைட் நைட் விளையாடுவாங்க பட்டர்ஃபிளை அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பீரியடில் போட்ட நிறைய பாலங்கள் கத்திப்பாரா பிரிட்ஜ் ஆகட்டும் குறிப்பாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் போட்ட நிறைய பாலங்கள் வந்து ஒர்த்து தான் இந்த யூட்டன் பாலத்து மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை உண்மையிலேயே மக்கள் வந்து அந்த பாலத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லதான் இப்போது பிளை முன்னாடி யாருமே நடக்க மாட்டாங்க திமுக ஆட்சி காலத்துல அந்த ஃப்ளைஓவர் போட்டப்போ அடுத்து அதிமுக அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வர்றப்போ பிளைஓவர்ல மொத முத ஏழு நாள் ஏற நாள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மாலை போடுற மாதிரி ஒரு விளம்பரம் வரும் அந்த பீரியட்ல ஆமா அப்படிலாம் எதுவுமே இல்லாம இப்ப நிறைய பேர் பிளைஓவர் பயன்படுத்துறாங்க இதுவும் ஒரு பத்தாண்டுகள் கழிச்சோ இல்லை பதினெண்டு ஆண்டுகள் கழிச்சோ எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு இல்ல தெரியல சரி சரி விடுங்க இப்பயே மெட்ரோ ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுக்கான வாய்ப்புகள் தெரியல பால் குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பால்ல வந்து நாலரை சதவீதம் தேவையில்லை ஹெல்த் தான் உங்களுக்கு மூன்றரை சதவீதம் மூணு புள்ளி எட்டு சதவீதம் ஆக்கிட்டேன் நாலரை சதவீதம் வச்சா நெஞ்சு வெளி வரும்பா அப்படிங்கிறாங்க டாஸ்மாகில் சரக்கு வைக்கிறாங்களே அதிலெல்லாம் நெஞ்சுவலி வராதா அந்த பழக்கத்தை நீங்க தான் குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை மினிஸ்டர் முத்துசாமி வந்து சொல்லியிருக்கேன் சரி அதே மாதிரி பால்ல வந்து நெஞ்சுவலி வரக்கூடாதுன்னா தண்ணி கலக்கி தண்ணி அதிகம் போகிறதுக்கு ஆமாம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னன்னா தீபாவளி டைம்ல எல்லாம் மது விற்பனை அதிகரிக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் எல்லாம் கிடையாது எப்படி ட்ரெஸ் இதெல்லாம் ஜுவல்ஸ் அதிகமா விக்குதோ ட்ரெஸ் எல்லாம் அதிகமா சேல்ஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் டாஸ்மார்க்ல வந்து மதுபானமும் அதிகமா சேல்ஸ் ஆகுது

அதான் அவ்வளோ டவுட் வருது அப்புறம் அப்படியே அவர் அதெல்லாம் பண்ண வர தெரியல சரி ஓகே வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துட்டே இருக்காரு ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் வேலைகளை பார்த்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் மதுவும் அப்படியே வேலைகளை பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நைஸ் நல்ல கூட்டணி ஆமாம் நமக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுமே முக்கியம்தான் எல்லா பூச்சிகளுமே முக்கியம்தான் நம்மளால வர சொல்கிற மாதிரி எந்த பூச்சியுமே நம்ம கொல்லக்கூடாது எல்லா பூச்சியுமே செடிக்கு உதவத்தான் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்களும் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த ஜீவகாரண்யம் வந்து மீறி போய்கிட்டு இருக்குது குறிப்பாக திருநாய்களுக்கு திருநாய் அப்படின்னு அதை கொச்சப்படுத்த விரும்பல ஆனால் தெருவில் இருக்கிற நாயை திருநாயின் தான் சொல்ல முடியுங்கிறனால ராயபுரத்தில் கிட்டத்தட்ட நேற்று ஒரு நாய் மட்டும் இருபத்தொம்போது பேரை கடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு செய்தித்தாள்களையும் செய்திகள் பார்த்தேன் அவங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெருநாயை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்தியா முழுக்கவே இது பெரும் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இந்த தெரு நாயை கட்டுப்படுத்த போறாங்களா இல்ல இது இது வந்து அப்படியே கொரோனாவோட வாழ பழக வேண்டும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் மாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போ நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க தெரு நாய்க்கும் நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா வந்து அதை தீவிரப்படுத்தணும் அப்படின்றதுதான் ஏன்னா நம்ம வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய வீடியோக்கள் அந்த மாதிரிலாம் பாத்துட்டே இருக்கோம் இப்போவும் மாடுலாம் நிக்கிதே ரோட்டு மேல ஆமா அதெல்லாம் நிக்கும் தான் சரி பண்ணுவாங்க மாடு கேட்காதுல

பால் குவாலிட்டி கம்மியாயிருச்சு அதுக்கு இல்ல மது வந்து நாங்க விற்கலன்னு அவர் ஆமா ஆளுங்கட்சிக்கு எதிராக போர் நடத்த முடியாது அப்ப மத்திய அரசியோட புது புதிய திட்டத்துக்கு ஏதாவது பட்டியலின மக்களை தவறாக வந்து குஸ்பு பேசிட்டாங்க அதுக்கு வந்து அவங்க வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கே எஸ் அழகிரி வந்து எச்சரிக்கை விடுத்த அவங்கதான் அது வந்து அன்பான மொழின்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க சொல்லிருக்காங்க இந்த வேற ஏதோ லாங்குவேஜ்னு இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து அவங்க கண்டிப்பா வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற அழகிரி சாரோட கோரிக்கையே நம்ம வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துவோம்னா இது ஏதோ முந்தைய பகை ஏதோ பழைய கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு உண்மையாவே வந்து அழகிரி அவர்கள் கேஎஸ் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தணும் தமிழக மக்கள் பிரச்சனைக்காக அப்படின்னு நினைச்சது வந்து உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனா இது நாள் வரைக்கும் அந்த சந்திரமிகள் இருக்கிற அந்த பெரிய சைஸ் பாம்பு எதுக்குமே எந்திரிக்காம இப்போ திடீர்னு இந்த இது முக்கிய முக்கியமான பிரச்சனை இல்லை மாற்று கருத்து மாற்று கருத்து அலைகள் தான் நம்மளுக்கு சிரமம் குரல் கொடுக்கணும் சொன்ன மாதிரி ஏற்கனவே காங்கிரஸ் தான் அக்கா மேல இந்த எக்ஸ்ட்ரா பாசமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியவில்லை ஆனாலும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இந்த சேரியில அங்க சேரிங்கிறது வந்து அன்பான மொழி அப்படின்னு அதுக்கு கண்டிப்பா உங்க மன்னிப்பு தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வச்சுங்களேன் விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல ஆமா என்ன வணக்கம் அதான் சேரிங்கிறது வந்து அன்புன்னு அதைதான் சொல்றேன் அதுக்கு நிறைய பேர் எப்படி அன்புள்ள குஸ்புக்கு சேரி உள்ள குஸ்புக்கு அப்படின்லாம் போட்டு நிறைய லெட்டர்லாம் அது வந்து ஒரு கண்டன கண்டன தான் எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு அங்க நான் அதெல்லாம் இப்ப தெரியாதனமா பேசிட்டேன் பூமரத்தனமா பேசிட்டேன்னா வேலை அடுத்த குஸ்புன்ற நேமு ஏதாவது ஒரு மொழியில ஏதாவது எடுப்பாங்க இவங்க ஏதாவது போடுவாங்க ஏதோ பிரச்சனையா தான் போகும் ரொ lignin தெரியாம் பேசிட்டீங்க அதோட வந்து அதுக்கு வருத்தம் தெரிஞ்சா முடிஞ்சிரும் சரி இப்போ மனுசுரோலிகன் பேசுனதுக்கு வந்து NCWல இருந்து தாமாக முன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல ஆமா எல் முருகன் சார் முன்னாடி ஒரு அசோசியேஷன்ல இருந்தாருல்ல ஆமா

நம்ம மேல போட்ட மாட்டாங்களே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம யாரையும் தவறா பேசுறது இல்லை யார் பிரச்சனைக்கு எதுக்கும் யாரும் போறது இல்ல ஒரு கூட்டணி கட்சி இதை வந்து சொன்னா இன்னொரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து உள்ளபடியே செய்யாறு சிப்காட் அந்த விவசாயிகள் மேல போட்டிருக்க எல்லாம் வந்து வாபஸ் ஆகணும் அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை வந்து விவசாயிகளை வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தணும் அந்த நிலம் கையகப்படுத்துறது உள்ளிட்ட விஷயங்கள் அப்படின்னு சிபிஐட பொதுச்சேல முத்தரசன் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு தானே ஆமா அதுவும் அரிசி தாங்க விவசாயிகளுக்கு அந்த படம் தான் கூட விவசாயிகளுக்காக தான் நடிப்பாரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கபில் தேவ் ஏதோ புத்தக வெளியிட அந்த மாதிரி ஏதோ எல்லாம் நிறைய கருத்துக்கள் ஏதோ கிரிக்கெட் பத்தில ஏதாவது வெற்றி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு லால் சலாமுக்கும் டப்பிங் போயிருக்காங்க நடிச்சிருக்காரு அதனால வந்து டப்பிங் போயிருக்காரு இன்னொன்னு கபில் தேவ் ரஜினி ஒரு பக்கம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ரஜினி கமல் ரெண்டு பேருமே இருபத்தொரு வருஷம் கழிச்சு ஒரே ஸ்டூடியோல ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது அதுக்கான புகைப்படங்களும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் மீட் ரொம்ப ரொம்ப தான் வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஷூட் பண்ணிட்டு பண்ணதுங்க இந்தியன் டூக்கு வந்து இன்னும் சில சீன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அநேகமாக வந்து இந்த ஷோவுடைய ஆயிராவது எபிசோட் வரப்ப கூட இந்தியன் டூக்கு நடந்து இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குண்ணே கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படின்னு மணா வந்து ஒரே ஸ்டுடியோ ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து வாண்டடாக விரும்பி தசாதாரம் ஷூட்டில் போய் ரஜினியே அந்த அந்த இடம்லாம் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்க்க போயிருக்காரு அதாவது ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷா வந்து ஒரு கமல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த செட்டு அதெல்லாம் எப்படி இருக்குல்லாம் ரஜினி போய் பார்க்க போயிருப்பார் அதனால ரொம்ப ஆண்டுகள் கழித்து ரெண்டு பேரும் ஒரே செட்டில் ஒரே இடத்துல ஷூட்டிங் நடக்கும் ஒன் செவன்டினா ஞானவேல் படமா ஞானவேல் சார் படம் ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி ரஜினி அவர் ரொம்பவே எங்காக இருக்கா அப்படி ஜாலியாக இருக்காங்க உண்மையாகவே நமக்கு வயசாகுது வயசாகலை நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இப்படி இருக்கு அப்படி இருக்கா அதெல்லாம் தாண்டி கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னோட ட்ராக்ல நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே போட்டி போட்டு விழுந்துகிட்டே இருக்காங்க இது ஒரு பாடம் இன்னொரு பாடம் வந்து அஜித் மாதிரி ஜாலியாக இதே வாழ்க்கை வாழ்க்கைனா பிடிச்ச மாதிரி வாழ்வேன் நான் இந்த ஒன் டூ த்ரீ ரேஸ்லலாம் இல்லை அப்படின்னு ஒரு பாடம் இந்த ரெண்டு படத்தில் எது உங்களுக்கு பிடிச்ச படமோ அந்த படம் எடுத்துக்கலாம் எனக்கு அஜித் படம் பெஸ்ட்னு தோணுது அப்படி நிம்மதியா அவருக்கு பிடிச்சத வாழ்றாருல ஜாலியா பைக் ஓட்டிட்டு எனக்கு பைக் ஓட்டுறது தான் பிடிச்சிருக்கு நான் பைக் ஓட்டுறது ஆனால் யாருக்காகவும் நான் வந்து நான் தான் நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு எதுவுமே எனக்கு வேண்டாம்டா சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு ஜாலியாக இருக்கா கரெக்டாக அது ஒரு நல்ல பாடம் ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை ஓட்டு நன்றி தலைமுறை சேனல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்